இந்த தேர்தலுக்கு வந்து சீமானுக்கு ஆதரவா வந்து விஜய் செயல்படுறாரு. ஏற்கனவே விஜய் வந்து 2026 வந்து நான் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டேன், ஆரம்பிச்ச கட்சி வந்து 2026 நாடாளுமன்றத்தில் 234 தொகுதியில் நிற்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த தேர்தல் நிக்கலன்னாரு. சரி, இவருடைய ஆதரவு எங்க போகும் அப்படின்னு பார்த்தாங்க. அவர் யாருமே ஆதரவு கொடுக்கல. சரி, இவர் யாருக்கு ஆதரவு கொடுக்க மாட்டார் போல இருக்குன்னு சொல்லி எல்லாரும் வந்து அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு வந்து இன்னைக்கு வந்து சீமானுக்கு ஆதரவு கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சையான பேச்சு வருதுங்க. இந்த சர்ச்சையான பேச்சு எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தா, தமிழ் புத்தாண்டு அதுமா வந்து கோர்ட் படத்துடைய சிங்கிள் பாடல் வெளியிட்டாங்க. அந்த சிங்கிள் பாடலுக்கு வந்த ஒத்த போஸ்டர்ல தான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. இந்த சிங்கிள் பாடல் வந்ததுனால வந்து விஜயுடைய ரசிகர்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா, விஜயுடைய ரசிகர்கள் வந்து சந்தோஷப்படுறாங்களா என்னமோ, ஆனா நாம் தமிழருடைய தம்பிகள் வந்து ரொம்ப குசியில இருக்காங்க, ரொம்ப ஆரவாரத்துல அப்படியே புன்னையோட அப்படின்னு இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, கோர்ட் படத்துடைய சிங்கிள் போஸ்டர் வந்து பாத்தீங்களா, அந்த சிங்கிள் பாடலுக்கான போஸ்டர்ல வந்து மைக் சின்னம் வந்திருக்கு. மைக் சின்னம் சொல்றாரு, மைக்குடைய சிம்பிள் வந்திருக்கு. எதுக்கடா சிம்பிள் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, நாம் தமிழருடைய இந்த வருட தேர்தலுக்கான சின்னம் அப்படின்னு பார்த்தா மைக் சின்னம். மைக் சின்னம் வந்து அப்படியே பிடிச்சி தள்ளுனது. ஏன்னா அவங்க ஏற்கனவே வந்து விவசாய சின்னத்துல இருந்தாங்க, விவசாய சின்னமே அவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லி பறிச்சுட்டாங்க. எவ்வளோ போராடி பார்த்தாங்க, கிடைக்கவே இல்லை. கடைசி உங்களுக்கு மைக் தான், எங்களுக்கு மைக்கே வேணாம்றாங்க. நீ கேட்காட்டாலும் அவங்க மைக்கு தான் சொல்லி வம்படியா திணிச்சாங்க. வேற வழி இல்லாம நீங்க வந்து மைக்குக்கா அவங்க வாக்குகள் கேட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா விஜய் வந்து அவர் போஸ்டர்ல வந்து மைக்குடைய உருவம் இருக்கு. அப்ப இந்த சமயத்துல ஏன் வந்து விஜய் வந்து மைக் படத்தை போட்டிருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா விசில் போடு அப்படின்னு சொல்லி பாட்டோட வந்து ஆரம்பிச்ச இந்த போஸ்டர்ல ஏன் மைக் சின்ன வரணும், மைக்கே வரணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சிகள் ரொம்ப குசியில தவிக்க இருந்தாலும் மற்ற கட்சிகள்லாம் வந்து கொஞ்சம் பயத்துல இருக்காங்க. எதுக்கு விஜய் இந்த மாதிரி பார்த்தாரு? ஏன்னா விஜய்க்கு தெரியாம எதுவுமே நடக்காது. விஜய் இந்த ஒரு போஸ்ட் வரும்போது இந்த போஸ்ட் பண்ண போறோம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. கேட்கும் போது இது என்ன மைக் வருது அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஆனா மைக் வருதுன்னு கேட்காம அவர் இருக்க மாட்டாரு. ஏன்னா விஜயோட விட அந்த இடத்துல ஒரு மைக்கை போடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். இல்ல வெங்கட் பிரபு இயக்குனர் இருக்காரு பாத்தீங்கன்னா, அவர் செஞ்சிருக்கலாம். இப்ப இவங்க ரெண்டு பேருக்கு தெரியாம அந்த இடத்துல மைக்கு வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. சரி, வாய்ப்பு இருக்கு, இவங்க தான் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஏன் பண்ணணும், ஏன் சீமானுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா, விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சதே காரணமே பார்த்தா அவருடைய கொள்கை, முதல் கொள்கை அப்படின்னு பார்த்தா தமிழகத்தில் இருக்கிற ஊழல்களை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஏன்னா ஊழல் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும், ஊழல் இல்லாத ஒரு அரசை கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற திமுக வந்தாலும் சரி, அதிமுக வந்தாலும் சரி, எல்லா கட்சிகளும் வந்து ஊழல் படியாத கட்சிகள் எதுவுமே கிடையாது. அதனால வந்து அங்கே ஒன்று இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து பிரிவினைவாதம். இன்னைக்கு வந்து ஜாதி மதம் எல்லாம் வந்து பிரித்து 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 தான் ஒவ்வொரு அரசியல் நடந்துக்கிருக்கு. அந்த பிரிவின மதம் இல்லாமல் ஒரு அரசியல் வேணும் அப்படின்னு நினச்சிக்கிருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள்னால வந்து அவர் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா திமுகவுல பிரிவினவாதம் ஊழல் இருக்கு, அதிமுகவும் இருக்கு, பிஜேபியும் இருக்கு, எல்லாத்துலேயும் இருக்கு. அதனால தன்னுடைய ரசிகர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க யாருக்கு இந்த மாதிரி வாக்களிப்பாங்க, வாக்களிக்காம இருங்க அப்படின்னு சொன்னால் அது பெரிய தவறு. அதனால வந்து அவர் வாக்களிக்காம இருங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதே வந்து விஜய் போய் வாக்கு வந்து செலுத்தணும். ஏன்னா இந்த முறை வந்து அவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் முதல் முறையாக வந்து வாக்களிக்க போறாரு. நாளைக்கு எலெக்ஷன் பூத்தில் போய் அவர் ஓட்டு போட போகும்போது எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஓட்டு எந்த கட்சி சொல்வார், போன முறை வந்து சைக்கிளில் போனார், சைக்கிளில் போகும்போதே பல விமர்சனங்களை பண்ணப்பட்டது. அவர் போட்டுத்தார் மாஸ்க்கு, அந்த மாஸ்க்கை வச்சு கலர் சொல்லி இவர் திமுகவுக்கு ஓட்டு போட்டார் அப்படின்னாங்க. ஆனால் இந்த முறை வந்து அதுக்கு முன்னாடி என்னன்னா, இவர் மைக்கு கொண்டு வந்து உள்ளே வைக்கிறார். மைக் கொண்டு வைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, எனக்கு திமுகவும் பிடிக்கல, பாரதிய ஜனதாவும் பிடிக்கல, ஏடிஎம்கேயும் பிடிக்கல, அதனால வந்து நான் ஒரு கட்சிக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஓட்டு போடணும். அது எந்த கட்சி அப்படின்னு பார்த்தா கடைசி இருக்கிறது வந்து நாம் தமிழர் கட்சி தான். சரி, நாம் தமிழர் கட்சி இல்லாமல் மற்ற கட்சிகள் இருக்கு. ஏன்னா விஜய் வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து இந்த கட்சிகளால் வந்து ரொம்ப துன்பப்பட்டிருக்காரு. என்ன துன்பப்பட்டார், சினிமா படம் வர்றதுலேயே வந்து ரிலீஸ் ஆகிறதுலே வந்து ஏற்பட்ட பிரச்சனைகள். இப்போ திமுக இருக்கும்போது பல படங்கள் வந்து அவர் வந்து சிக்குண்டார். அதிமுக வரும்போது பல படங்கள் பல பிரச்சனைகள் வந்துச்சு. சரி, கட்சி படம் வரும்போதெல்லாம் ஜிஎஸ்டி பற்றி பேசி பிஜேபியோட பிரச்சனை வந்துச்சு. இப்படி எல்லா கட்சிகளும் வந்து அவர் முட்டல் பிரச்சனைகள் இருக்கு. அதனால அவங்களை மறுபடியும் வந்து வாக்களிச்சா அது ஒரு தவறான விஷயம். அதனால என்ன பண்றாரு, சீமான் பக்கம் திரும்புறாரு. சீமான் என்னன்னாக்க, அவருக்கு கூட எந்த விதமான பிரச்சனையும் பண்ணாத ஒரு ஆள் அப்படின்னா சீமான் தான். சீமான் வந்து
இதுவரைக்கும் பல சமயங்கள் வந்து விஜயை வந்து தம்பின்னு பேசுவார், அதே மாதிரி வந்து வரட்டும் வரவேற்போம் அப்படின்வாரு. இந்த மாதிரி அவர் வந்து எந்த விதமான விஷயத்துலையும் வந்து தாக்காமல் ஒரு ஏசாமல் அவர் சினிமா படத்துக்கெல்லாம் வந்து பிரச்சனைகள் திமுகனாலேயோ அதிமுகனாலேயோ பிஜேபினாலேயோ வந்துக்கிருக்கும்போது ஆதரவுகாரம்லாம் நீட்டிருக்காரு. அது வந்து சினிமா சினிமாவை தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆதரவுகளாம் நீட்டிருக்காரு. இந்த பல விஷயங்கள்லாம் யோசிச்சுக்க இருக்கும்போது சமீபத்தில் வந்து சீமானுக்கு வந்து பிறந்தநாள் வருது. பிறந்தநாள் வந்திருக்கும்போது வந்து பர்சனலாக வந்து ஃபோன் போட்டிருக்காரு, யாருக்கு சீமானுக்கு வந்து விஜய் ஃபோன் போட்டு உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்றதுலாம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. எனக்கு வந்து கஷ்டமான காலத்தில் வந்து நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு உரையாடல் நடந்திருக்கும் போல இருக்கு. இப்பெல்லாம் உரையாடல் நடந்துற அளவு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த முறை வந்து சரி நம்ம வாக்கு கொடுக்கணும், அது இவர் கொடுக்குமே அப்படின்ட்டு அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு அப்ரோச் இருக்கு பார்த்தீங்களா, அது 2026 நாடாளுமன்றம் வரைக்கும் ஒழிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்துருச்சுங்க. ஏன்னா இன்னைக்கு அவர் வந்து ஒரு குறியீடாக, அதாவது மைக் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ஒரு குறியீடாக வச்சுட்டாரு அந்த இடத்துல மைக்கை வச்சதுனால என்ன ஆகுதுனாக்க, இன்னைக்கு வந்து விஜயுடைய தொண்டர்கள் ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாரும் வந்து மைக் சின்னத்துக்கு ஓட்டு போடணும், நம்ம தலைவர் வந்து விஜய் வந்து மைக் சின்னத்துக்கு ஆதரவு கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் மைக் சின்னத்துக்கு வாக்களிக்க போயிடுவாங்க. வாக்களித்ததுனால என்ன ஆகுனாக்க, நாளைக்கே வந்து பெருவாரியான வாக்குகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, வெற்றியும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் விஜய் ரசிகர்களே வந்து சேரும்போது ஏன் அப்படின்ற சூழ்நிலை வந்து அடுத்து 2026 இதே மாதிரி தனியாக இருப்பாங்களா, அதாவது சீமான் தனியாக விஜய் தனியாக இருப்பாங்களா? ஏற்கனவே வந்து இந்த முறை 4 முனையாக இருக்குது, ஏன்னா திமுக அதிமுக பிஜேபி நாம் தமிழர் 4 முகமாக இருக்குது. இதில் வந்து 5வது வந்து விஜய் வர வராரு, அதுக்கு அடுத்து வந்து விசால் வர நான் வரக்க அரசியல் ஆரம்பிக்க போகிறேன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ அடுத்த சட்டசபை எலெக்ஷனில் 6 முனை 7 முனை வந்து இருந்தாலும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சூழ்நிலை வந்து ஓட்டுகள் எல்லாம் பிரிஞ்சு சின்ன குணமாகும், அதனால் என்னன்னா கொள்கைகள் வந்து நம்மளுக்குள்ள ஒற்றுமையாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாம் தமிழரும் சரி விஜயுடைய கட்சியும் சரி இரண்டு பேரும் ஒரு இடத்துல பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி தான் ஒரே இடத்துல போகிறதுக்கு. ஏன்னா சீமான் இது வரைக்கும் யார்கிட்டும் கூட்டணியே போடல, நான் கூட்டணியே கிடையாது நான் தனியாக தான் இருப்பேன் அப்படி தான் சொல்லிட்டு போய்க்கிருக்காங்க. அதே மாதிரி தான் விஜயும் வந்து முதல் முறையாக வந்து கட்சிக்குள்ளே வராதனால தேர்தலில் வந்து களம் கண்டதுனால நம்மளுடைய பலம் நம்மளுடைய வாக்குகள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி அவருக்கு பார்க்கணும். அதனால் வந்து அவங்க சேர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் இந்த முறை வந்து இவங்களை விட பெட்டர், யார் ஏஎம்கே டிஎம்கே பிஜேபியை விட பெட்டர் வந்து சீமான் அப்படிங்கிற மாதிரி, சரி இவருக்காச்சும் நம்ம வாக்கில் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பண்ணியிருக்காரு. இதுதான் நீங்கள் பேச போல வந்துருக்கு விசில் போடு அப்படி சொல்லி ஆரம்பிக்கிற அந்த பாடலில் வந்து என்னன்னாக்க, பல இடங்களில் வந்து அரசியல் சார்ந்த கருத்துக்கள் நிறையா இருக்குது அப்படிங்கிறாங்க. அரசியல் சார்ந்துன்னா இனி அடுத்து வந்து விஜய் வந்து அரசியலுக்குள்ளே இறங்குறாரு, கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அனி அடுத்த தேர்தலில் களம் காண போகிறாரு, அப்போ வந்து அவருக்குன்னு ஒரு அரசியல் வேணும்ல, அதனால் வந்து அரசியலுடைய பஞ்ச் டயலாக்கு அரசியல் சார்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில பிரச்சனைகள் அதில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லியோ படம் வரும்போதே வந்து அவர் வந்து முதல் படலே வந்து சேர்த்து குடித்த மாதிரி இருக்குது, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு பல பிரச்சனைகள் வந்துச்சு, அதே தான் இந்த இதில் வருது. இதில் என்னென்னா அந்த பாடலில் வந்து ட்ரிங்க்ஸை காட்டுறாங்க, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ட மாதிரி வருது, பார்ட்டி பார்ட்டி அப்படின்னு சொல்லி வருது. அதனால் என்னதுனாக்க மறுபடியும் வந்து இவர் கட்சி ஆரம்பிச்சாரு, தமிழக வெற்றி கிளம்புற ஆரம்பிச்சாரு, ஒரு கட்சிக்கு தலைவனாயிட்டாரு, இவர் படத்தில் வந்து மதுவை வந்து ஊக்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது. இதனால் என்னாக்கா தமிழகத்தில் இருக்கிற எல்லோரும் வந்து மது குடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. விஜய் வந்து கோர்ட் படத்தில் வந்து மது குடித்த மாதிரி ஒரு சாங் வச்சார், அதனால் வந்து நாங்கள் எல்லோரும் வந்து மது குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தமிழகத்தில் இருக்கிற பல பேர் வந்து மது குடிச்சுருவாங்க அப்படிங்கிற மாதிரி பல பேர் குற்றச்சாட்டு வைப்பாங்க. ஏன்னா சினிமா படத்தை பார்த்து தானே வந்து மது கடையில் போய் மது சாப்பிட்றாங்க, இல்லாட்டி டாஸ்மாக் கடையே வந்து ஓடாது பாருங்க. ஏன்னா லியோ படம் விஜய் வந்து ட்ரிங்க் சாப்பிடாமல் நடித்தார்னு வச்சுங்க, டாஸ்மாக் கடையே ஓடாது, டாஸ்மாக்கில் வந்து மதுவை விற்பனை பண்ணாது. இந்த படத்தை பார்த்த உடனே உடனே மது வந்து அதிகமாக விற்பனை ஆகிடும், மது எல்லோரும் குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, எல்லாருக்கும் வந்து மதுவுக்கு அடிமையாகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பல பேர் வந்து இன்னைக்கு கிளம்பி வந்துடுவாங்க. விஜயினால தான் வந்து இன்னைக்கு குடியாரங்க பெருகிட்டாங்க அப்படி சொல்லி ட்ரெஸ்ஸு அது ஒரு கலர் இருக்குது, அந்த கலரை போட்டுக்கிட்டு நிறைய பேர் தம்பிக்கிட்டு திராவிட மாடல்கள் நிறையா பேர் தம்பிக்கிட்டு வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து விஜய்னால தான் வந்து மது பழக்கம் அதிகமாகுதா, இல்லை டாஸ்மாக் இருக்கிறதுனால தான் மது பழக்கம் அதிகமாகுதா அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஏன்னா டாஸ்மாகே தமிழகத்தில் விட்டு ஒழிச்சிட்டோம்னு வச்சுங்க, எவையும் குடிக்க போகிறேன், எவனும் குடிக்க மாட்டேன், அதுக்கு போராட மாட்டாங்க, அதுக்கு பேச மாட்டாங்க, இனி அடுத்து வருவாங்க பாருங்கள் வரிசையில். ஏன்னா எலெக்ஷன் டைம்னால
கொஞ்சம் இருக்கு, எலெக்ஷன் முடிஞ்சு இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் வந்துடுவாங்க. ஊக்கப்படுத்துறார், மது குடிக்கிறதுக்கு ஊக்கப்படுத்துறார், இளைஞர்கள் தவறான வழியில் செல்வதற்கு இவர் வந்து முன்மாதிரியாக இருக்கான்னு சொல்லி பல பேர் வந்துடுவாங்க. அவங்களா நீ அவங்களுக்கு வேலை வேணும்ல, வேலை கொடுத்துருக்காரு விஜய், விஜய் வேலை கொடுத்துருக்காரு மட்டும் இல்லை அவங்களுக்கு வந்து வாய் பேசுறதுக்கு பொறி போட்டிருக்காருன்னு சொல்லலாம், வாய் அப்படியே மின்னுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி கொடுத்துருக்காரு. இருந்தாலும் இந்த ஒரு மைக் சின்னம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி தான் அப்படிங்கிறது ஒரு நூற்றுக்கு ஒரு 80% நம்பலாம். அந்த 20% அப்படின்னு பார்த்தா அந்த படத்துடைய இயக்குனர் வெங்கட் பிரபுவும் சரி, அந்த படத்துடைய தளபதி விஜயும் சரி, அவங்க ரெண்டு பேரும் உண்மையை உடைச்சா தான் தெரியும் எதுக்கு அந்த இடத்துல மைக் வச்சாங்க அப்படிங்கிறது. அவங்க சொல்லுவாங்கன்றீங்க கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க, ஏன்னா இது ஒரு குறியீடு, அந்த குறியீடை வந்து எல்லோரும் புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அந்த லோகோவை அந்த இடத்துல வச்சுருக்காங்க.